ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹெல்த் ஜெர்னி அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன் அப் பண்ணாலே 5 ரூபா நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி வராங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டைப் ஆப்பு, ஹெல்த் டிப்ஸ்லாம் கொடுக்குற ஆப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணால் ஒரு 5 ரூபா பேடிஎம்ல நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இந்த மொபைல் நம்பர் மஸ்ட்டு பேடிஎம் நம்பராக நீங்கள் வந்து கொடுத்து இந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அதை வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 5 ரூபீஸ் வந்து வின் பண்ணிட்டீங்க, உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பேடிஎம்லேயே வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து சைன் அப் பண்ணப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க இந்த 5 ரூபா. ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு 5 ரூபீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. என்ன ஆப்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஜெர்னி அப்படின்ற மாதிரி ஆப்பில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு சைன் அப் போனஸாகவே இந்த 5 ரூபா வந்து தராங்க. சைன் அப் பண்ணுறப்போ உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணுறப்பே உடனே 5 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்குன்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணி இந்த 5 ரூபா வந்து எடுத்துக்கோங்க. ஃபியூச்சரில் அவங்க வந்து கொடுக்காம கூட வந்து போகலாம். ஸோ அதையும் நான் வந்து இப்போயே தெளிவாக வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஓகே நண்பா, அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே வந்து பண்ணியாச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ரிலேட்டட் ஆப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. சைன் போனஸும் அதிகமாக வந்து தந்துருந்தாங்க. 200 ரூபா ப்ளஸ் வந்து 7 நாள் ஓப்பன் பண்ணால் 1000 ரூபா வரையும் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எடுத்து பண்ணியிருந்தோம். லக் இருந்துச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, வேறு எந்த ஒரு வேலையுமே வந்து அதில் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை வந்து சைன் போனஸாக கிடைக்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 2000 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து வீடியோ வந்து பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து மினிமம் வித்ரா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் அந்த காரணத்தினால நான் நேற்று வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு யோசனை, ஒருவேளை லக்கில் வந்து நீங்கள் 5000 ரூபா வரையும் கூட ஒரு 500 பேர் வந்து பார்க்குறீங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்குனாச்சும் அது வந்து கிடைக்க வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லக்கில் வின் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து வித்ரா எடுத்துக்கலாம். அதனால் இந்த வீடியோட அதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போனஸாகவே அதிகமாக தராங்க, அதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏனிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு நியூவாக கேமிங் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து சைன் அப் பண்ணோன்னே ஒரு 200 ரூபா வந்து தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து லாகின் பண்ணிங்கன்னா, அதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வரையும் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இனிஷியலாக இந்த ஆப்போட ஃபேக்ட்ஸ் வந்து நான் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைப் ஆப்பு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நீங்கள் பெட் கட்டி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெட் கட்டி நீங்கள் வந்து விளாட்ற மாதிரி கேம்ஸ் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஆப் வந்து பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்குற ஏதாச்சும் ஒரு நபருக்கு நல்ல அமௌண்ட் வந்து போக வாய்ப்பு இருக்குது, எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஸோ அது எப்படி என்ன அப்படின்றத நான் கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபா ஒரு நண்பர் வந்து வித்ரா எடுத்திருக்காரு. இது வந்து ஆப்பில் உள்ள ஹிஸ்ட்ரியில் உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10300 ரூபா வந்து வித்ரா வந்து ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து ப்ரூஃப் 2000 ரூபா. ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, இதில் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது, ஓகேங்களா. அப்படி என்ன ஆப் இது, இதோட பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காக் ஃபைட் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் டீட்டெயில்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நியூ ஏர்னிங் ஆப்ஸ் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணாத நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்புக்கு வந்து வருவோம். ஸோ இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கெட் இட் ஆன் கூகுள் பே அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைட்லேயே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும்.
இது வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிஜிஸ்டர்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரிஜிஸ்டர் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் கோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை எடுத்து இங்கே வந்து வெரிஃபிகேஷன் கோடில் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ உங்களோட நேம் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களுக்கான யூனிக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் ரீ என்டர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே திரும்ப என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இடத்துல லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாக ஒரு 100 ரூபா ஃபஸ்ட் எடுத்தாலும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நமக்கு 200 ரூபா கிடைக்கும் நான் வந்து சொன்னேன். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 100 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த லாகின் பேஜ்கிட்டே அதே திரும்ப நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் இன்வைட் கோடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல இன்வைட் கோடு வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோட் நான் கொடுத்துருக்கேன், அதே சேம் ரெஃபர் கோடு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்த அதே ரெஃபர் கோடை கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து பைண்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் வந்து அது ஆகிரும் ஓகேங்களா. இப்படி பைண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மெயின் பேஜ்க்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு வேலை வந்து பண்ணணும் எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களோட நம்பரே இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இந்த ஆப்புக்கு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு 100 ரூபா வந்து உங்களுக்கு ரிவார்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கெட்டை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி 100 ரூபா இருந்திருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா இந்த இடத்துல வந்து மாறிடும். ஸோ சைன் அப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இதை வச்சு நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக 7 டேஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 1000 ரூபா வந்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவு உண்மை அப்படின்றது மாதிரி தெரியல, ஆனால் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சைன் அப் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தோடனே ஒரு 200, 7 நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000. இதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணிங்கன்னா மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 ரூபா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேம்லாம் கிடையாது, சிம்பிள் எஸ்ஆர் நோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான், வேறு எதுவும் இதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடைக்குதோ இல்லையோ, இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 500 வியூஸ் போகுது, ஒரு 500 பேர் பார்க்குறாங்கன்னா இதில் கண்டிப்பாக 100 ஒருத்தருக்குனாச்சும் வந்து கிடைக்கும்ல, ஒருத்தருக்குனாச்சும் 2000 ரூபா வந்து போகும்ல. ஸோ அந்த கெஸ்ட் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சைன் அப் போனஸ் 200 ரூபா வந்து கிடச்சிரும், ஆனால் எல்லாருமே நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் மாதிரி தான், நம்ம வந்து இப்போ ஒரு சேவல் சண்டை வந்து இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம, அவ்வளோதான், வேறு எந்த ஒரு கான்செப்ட் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிரான் அப்படின்ற மாதிரி, வாலா அப்படின்ற மாதிரி ரெண்டு வந்து சேவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிரான், இந்த சைடு இருக்கிற சேவல் வந்து பார்த்தீங்கன்னா வாலா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணும், எந்த இது வந்து வின் பண்ணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து கீழே வந்து சூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வாலான்னு இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோமா இதை செலக்ட் பண்ணுறோமா அதுதான் விஷயம். இதில் இது இல்லைனா இது, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம ஒரு வேளை லக்கில் வந்து வின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சைன் அப் போனஸாக கிடைக்கிறத வச்சு நம்ம 2000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம்னா அதை வித்ராவும் எடுத்துக்கலாம், பேமெண்ட்டும் கண்டிப்பாக வந்து தராங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெட் கட்டணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு யாரும் அதை பண்ண வேணாம் ஓகேங்களா. ஃப்ரீயாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லக் இருந்து நீங்கள் அந்த 2000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வித்ரா எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் அதை பண்ண முடியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னால் அதுக்கப்புறம் பண்ண முடியலைன்னா நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. ஸோ நான் அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ யாரும் இதை பெட் கட்டி நீங்கள் வந்து விளையாட வேணாம், அமௌண்ட் போட்டு விளையாட வேணாம், சைன் அப் போனஸாக கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. 7 நாள் ஓப்பன் பண்ணால் 1000 ரூபா தரன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே
ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதில் வந்து எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து ஓரளவு வந்து சொல்லிட்டீங்க, எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பனில் இருக்குது, உங்களுக்கு சைனப் போனஸாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, ஒரு 200 ரூபா ஃபஸ்ட்டு நாளே வந்து கிடைக்குது பார்த்தீங்களா. இதை வச்சே நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெரான், அடுத்து வாலா அப்படின்ற மாதிரி நமக்கு ரெண்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், இந்த சேவலை செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு லக் இருந்தால் நம்ம வந்து இதில் வின் பண்ணவும் வின் பண்ணலாலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபா இருக்குது, மினிமம் பெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 ரூபாயை கிளிக் பண்ணிட்டு நான் சிம்பிளாக இந்த இடத்துல கன்ஃபார்ம் இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு கட்டிட்டோம், ஓகேங்களா? 100 ரூபா பெட் கட்டிட்டோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து எந்த இது சேவல் வந்து வின் பண்ணுதோ அதை பொறுத்து நமக்கு வந்து அமௌண்ட் நம்ம கட்டினது வந்து வின் பண்ணிருச்சுன்னா நமக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இப்போ நம்ம கட்டியிருக்கோம், ஸோ நமக்கு அமௌண்ட் வருதா, நம்ம வந்து வின் பண்ணுறோமா அப்படின்றதே நம்ம வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வின் பண்ணிட்டோமா இல்லை வந்து தோத்துட்டோமா அப்படின்ற பார்க்குறதுக்கு இந்த சி மோர் ரெக்கார்ட் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த ஃபைட் நம்பர் 75 நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம், 100 ரூபா வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நண்பா, இந்த பெட்டிங் ஆப்லலாம் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சைனப் போனஸாக கிடைக்கிறத மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே நண்பா? அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஆப்பில் வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும்னா சைன் அப் போனஸாக ஒரு 200 ரூபா கிடைக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 7 நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து 1000 ரூபா வந்து கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி 7 நாளில் 1000 ரூபா வந்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து லாண்டு பாருங்கள், ஃப்ரீயாக லாண்டு பாருங்கள். சப்போஸ் வந்து அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க, 2000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா வித்ரா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பெட் கட்டி விளையாட வேணாம், அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த வீடியோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.